இதுல வந்து இந்த எல்லோ பேஜ் ஃபுல்லா வந்து அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கேன். இப்போ வரைக்குமே நான் பேட் ப்ரொமோஷன் மேக்ஸிமம் எல்லாமே ரொம்ப சிம்பிள் கூல் ஈஸியா இருக்கும் அங்க இருந்து சொல்றதுக்கு, வெரி ஃபியூ ஐம் சேயிங். பட் இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியும் வாட் இஸ் ஹேப்பனிங். அடி 5+ இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஸோ இது வந்து டக்குன்னு நடந்துராது. எஸ் ஐ ஏர்ன் த்ரூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங். சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி யாருமே உங்க கூட ஷேர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ வாட்ச் திஸ். இந்த வீடியோ டெலிட் ஆகுறதுக்குள்ள ஸ்கின்ன ஹெல்த்தியா வச்சுக்கிற விதமா கிளே ஃபேஸ் பேக் பவுடர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு நம்ம பிராண்ட்ல. அது மட்டும் இல்ல, பனங்கற்கண்டு, தேங்காய் எண்ணெய், இது எல்லாமே பியூர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்ல. சோ க்ளோயிங் சீரம் அவைலபிளா இருக்கு, ஹெர்பல் ஷாம்பு, இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். யூனிசெக்ஸ் கிட்ஸ் எல்லாருமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. அன்புடன் பிரியா. சோ இந்த வீடியோ வந்து பண்றதுக்கான மெயின் மெயின் ரீசன் ஆனால் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு இல்ல தானா வந்து யூடியூப் டெலிட் பண்றதுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் கொடுத்து யூடியூப்ல இருந்து எடுக்கிறதுக்கு நிறைய நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி குயிக்கா பாத்துருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோ யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. தமிழ் இல்ல ஸ்கின் கேர் பிளாகிங் பிளாகிங் பண்ற எந்த ஒரு யூடியூபருமே பண்ணிருக்க சான்சஸ் இல்ல நான் பார்த்த வரைக்கும். இப் சப்போஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலி என்னன்னா, இப்படி வந்து யூடியூபர்ஸ்க்கு வந்து ஒரு பிராண்ட் வந்து ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயா சென்ட் பண்றாங்க, இந்த கூப்பன் கோடு வந்து எப்படி கொடுக்குறாங்க, இதனால வந்து யூடியூபர்ஸ்க்கு என்ன லாபம் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது ஆக்சுவலி இந்த வீடியோ பண்றதுக்கு மெயின் மெயின் ரீசன் இது. கேட்டது மட்டும் இல்ல, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க இது வந்து நார்மலா ஒரு வீடியோ பண்ணுனா கூட இது வந்து கொலாபரேஷன் தானே அந்த மாதிரிலாம் சொல்லி. ஸோ அதனாலதான் ஒரு கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்றேன். நானுமே நிறைய பிராண்ட்ஸோட கொலாபரேட் பண்ணிருக்கணும், பட் ஒரு சில ரீசன் எனக்கு யூனோ கன்வீனியண்டா இல்லாதனால அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் கொலாபரேஷன் பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி இல்லாதனால நிறைய கொலாபரேஷன் நான் பண்ணாம இருந்திருக்கேன். அட் த சேம் டைம் ஐ எம் ஆல்சோ டூயிங் கொலாபரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங், இப்போ வந்து யூடியூபர்ஸ்க்கு வந்து ப்ராடக்ட்ஸ் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் லைக் தட் எல்லாருக்கும் அனுப்பிச்சிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து சொன்ன மாதிரி நான் இப்போ டூ இயர்ஸ் ஆக போது நான் வந்து யூடியூப்ல வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ட்ரஸ்ட் மீ, ஒரு 6 மந்த்ஸா தான் எனக்கு வந்து கொலாபரேஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு, இல்ல லாஸ்ட் ஒரு 10 மந்த்ஸ். அதுக்கு முன்னால நான் யாருமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு வராது. ஸோ கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பண்ற கான்டென்ட் வந்து பிடிச்சிருக்கு. த்ரூ இன்ஸ்டாகிராம்ல நம்ம பண்ற கான்டென்ட்ஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னா, நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தா அது வந்து நிறைய பேர் ரீச் ஆகும். நிறைய பேருக்கு ரீச் ஆகும்போது பிராண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அது மூலமா நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு வே இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம நிறைய ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரி கவுண்ட் சாரி ஃபாலோவர்ஸ் கவுண்ட் இல்ல சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு அது வந்து காமிக்கும், நம்மளோட இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது காமிக்கும் போது அது மூலமா வந்து பண்ணுவாங்க. இதுல வந்து டைரக்டா பிராண்ட் வந்து ஒரு யூடியூபரை வந்து அப்ரோச் பண்றதும் இருக்கு. அப்படி இல்லையா, ஒரு ஒரு பிராண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, A to Z ஒரு பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்ட் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர், ஒரு மார்க்கெட்டிங் டீம்கிட்ட கொடுத்துரும். அந்த டீம் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் அனுப்புவாங்க. ஸோ இதுக்கு நடுவில் எப்படி இது ஒர்க் ஆகும்னா, பெய்ட் கொலாபரேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ரீயாகவே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் அனுப்புகிறேன், நீங்கள் வந்து எனக்கு ரிவ்யூ பண்ணி சொல்லுங்க உங்களோட இஷ்டம், நீங்கள் என்னன்னாலும் சொல்லலான்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் இனிஷியல் ஸ்டேஜில் நிறையவே பண்ணியிருக்கேன். இனிஷியலாக வந்து இந்த மாதிரி கொலாபரேஷன் தான் வரும், நமக்கும் ப்ராடக்ட்ஸ் தேவன் வாங்கிப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ இதுலயுமே என்னன்னா, ஒரு சில பிராண்ட்ஸ் இதுதான் சொல்லணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் நான் நிறைய அவாய்ட் பண்ணியிருக்கேன். அது நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், பிகாஸ் எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறோம் அதை தான் நான் சொல்லுவேன் சொல்லி தான் ஒரு பிராண்ட்டை வந்து நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது, இது ஒன் ஆஃப் தி வே. அப்படி இல்லையா, ஓரளவு பெரிய பிராண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, பே பண்ணி நமக்கு வந்து ஒரு ப்ராடக்டை வந்து ரிவ்யூ பண்ண கொடுப்பாங்க. ஸோ இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு பே பண்ணி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய அமௌண்ட் ஒரு யூடியூபர்ஸ் கிடைச்சிரும் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப 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 மினிமல் வேல்யூலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ட்ரஸ்ட் மீ, நீங்கள் நம்ப மாட்டீங்க, 500 ருபீஸ் தான் இருக்கும் ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் வேல்யூ. ஓகேவா? 500 ருபீஸ் தான் இருக்கும், ட்ரஸ்ட் மீ. வர்ஸ்ட் கேஸ், அதாவது ரொம்ப 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 நமக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டாங்க, லைக் 1 லேக் மேலே போயிட்டாங்க, நிறைய பேர் வாங்குறாங்க, இந்த மாதிரி டைம் வரும்போது அப்பதான் வந்து நம்ம இஷ்டப்படி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி வைக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படின்னா, இவ்வளோ வாங்குறாங்க அவ்வளோ வாங்குறாங்கன்றது நம்ம வந்து யூடியூபர் வந்து ஒரு பிராண்ட் நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது, நான் வந்து ஒரு பிராண்டுக்கிட்ட எனக்கு இவ்வளோ பேமெண்ட் இருந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன், அதுக்கு அவங்க ஓகே பண்ணால் வி வில் டூ, இந்த மாதிரி தான் அது ஒர்க் ஆகும். ஸோ எல்லாருக்குமே இவ்வளோ ஜாஸ்தியாக இல்லை எல்லாருக்குமே கம்மியாக அப்படின்லாம் ஒரு வேல்யூவே கிடையாது. எல்லாமே ஒரு பிராண்டும் அந்த கண்டென்ட் கிரியேட்டரும்
மியூச்சுவலா பேசிக்கிறத வச்சு ஒரு பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் வரும் அவங்களுக்கு. இது ஒன் ஆஃப் தி திங். அதுக்கப்புறம் ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து ஓகே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பிராண்ட்ஸ் கண்டிப்பா நம்ம மணி பே பண்றோம்னு இதுதான் சொல்லணும்ன்றதெல்லாம் ரொம்ப கீனா இருப்பாங்க. ஸோ அதனாலதான் நான் நிறைய பிராண்ட் கொலாபரேஷன் வந்து பண்ணாம விட்டதுக்கான காரணம். ஸோ இன்னொன்று ஒன்று, இந்த எப்படி கூப்பன் கோட் ஒர்க் ஆகுது அப்படின்னா, சப்போஸ் இப்போ நான் என்ன நான் எப்படி ஒர்க் பண்ணேன்னா, எனக்கு வந்து கூப்பன் கோட் கொடுத்த ஒரே ஒரு பிராண்ட் சுனந்தா தான். ஸோ இது எப்படி எனக்கு ஒர்க் ஆச்சுன்னா, நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கான்டென்ட் கிரியேஷன் யூடியூப்குள்ளெல்லாம் வரதுக்கு முன்னாடி நிறைய டைம் நினச்சிருக்கேன் நமக்கு எப்போ ஒரு பிராண்ட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப காமன், ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் எல்லாருக்குமே இந்த மாதிரி இருக்கும், எப்படா நமக்கு ஃப்ரீயாக எல்லாம் ப்ராடக்ட்ஸ் தருவாங்க. எனக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் நம்ம வாங்கும்போது நல்லாயிருக்கும், செகண்ட் டைம் ஆல்சோ ஓகேவாக இருக்கும், தேர்ட் டைம் குட், ஃபோர்த் டைம் ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு தாட் வந்துடும், எனக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமே நான் அந்த ஃபோர்த் ஃபிஃப்த் டைம்லேருந்தே ஸ்டாப் பண்ணிட்டேன். ரொம்ப கிளியராக இருந்துட்டேன் என்னோட வேல்யூஸ். நான் வந்து எப்போனா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போதே வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம அதை ரிவ்யூ பண்ணி போடும் போதே எனக்கு வந்து நம்மளை பார்த்து ஒரு நாலு பேர் வாங்குறாங்கன்றது அப்போ தான் என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ என்ன என்ன பண்ணேன், நான் பிராண்ட்கிட்ட பேசி, ஸோ இது வந்து வந்து எனக்கு ஒர்க் ஆனால் தான் சொல்ல முடியும், எனக்கு எப்படி இருக்குதோ அதை தான் சொல்ல முடியும், இப்படிலாம் நான் சொல்லிட்டேன். ஓகேவா, பே வந்து எல்லாருக்குமே பே பண்ணி நான் பண்ணதில்லை, யாரால பே பண்ண முடியுமோ அவங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன், ஃப்ரீயாகவும் நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க, பட் இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் இருக்கும் இல்லையா, பிராண்ட்ஸ்லாம் வந்து பே பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க. ட்ரஸ்ட் மீ, சீரியஸ்லி நிறைய பிராண்ட்ஸ் வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க, பெரிய பெரிய பிக் பிக் பிராண்ட்ஸ். நானே அந்த பிராண்டை பற்றி வேர்ஸ்ட் அப் சொல்லியிருக்கேன், அவங்களாம் வந்து நம்மக்கிட்ட பேமெண்ட் கொடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, ரொம்ப பார்கெயின் பண்ணுவாங்க. பார்ட்டர் குலாப்னு ரொம்ப மட்டமாக கம்மி பண்ணி நம்மளை ஒரு வீடியோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணுமா அப்படின்னு யோசித்தேன், பிகாஸ் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அவங்களுக்காக, அவங்க ப்ராடக்ட்டுக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். நான் ஒரு வீடியோ பண்ணி அதுவும் எனக்கு யூஸ் ஆச்சுன்னா எனக்கு யூடியூப் பே பண்ணும். நான் வந்து ஒரு வீடியோ ஒரு பிராண்டுக்காக பண்ணுறேன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் எதுக்கு சொல்லணும், அவங்க சம்பாதிக்கிறதுக்கு நான் எதுக்கு சொல்லணும், உங்களுக்கு புரியுதா? ஐதர் அது வந்து ஒர்க் ஆயிருந்தா நான் சொல்கிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்குது, அப்படி இல்லையா இல்லை ஒரு ப்ராடக்ட் கொடுத்து இதை நீங்கள் சொல்லுங்கன்னா இட்ஸ் நோ யூஸ் இன் டாக்கிங் மச். அதுக்கும் வந்து பேமெண்ட்டும் கம்மியாக தரேன் இல்லை கொடுக்கவே மாட்டேன்னா இட்ஸ் நாட் வர்த்தி, நம்ம பண்ணுற வேலையை ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணிருச்சு. ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து சுனந்தான்றது எனக்கு ரொம்ப நாளாக அந்த பெரிய பெரிய பிராண்ட் எனக்கு பிடிச்ச பிராண்ட் ஒரு சிலது இருக்குது, ஜூசி கெமிஸ்ட்ரி சுனந்தா அந்த மாதிரி ஒரு சில பிராண்ட்லேருந்து எனக்கு கொலாபரேஷன் கூப்பிடுவாங்களான்னு நான் நினச்சிட்ருக்கோம். சுனந்தா வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக பிங் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, டு பி வெரி ஹானஸ்ட். அவங்க என்ன சொன்னாங்க, ப்ராடக்ட்ஸ் அனுப்புகிறோம், டெஸ்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், இஃப் இட் ஒர்க்ஸ் யூ கேன் கோ ஹெட், அதுக்கப்புறம் வில் டாக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஐ செட் என்னோட வேல்யூ எனக்கு என்ன தோணுதோ அதை தான் சொல்வேன்றது, ஐ எம் வெரி கிளியர் அபவுட் இட். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, எனக்கு அனுப்பிச்ச ப்ராடக்ட்லேயே வந்து ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க, பட் எனக்கு எது பிடிச்சிருந்தது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதர் ஸ்கின் டைப்புக்கு எது சூட்டபிளாக இருந்ததோ அது மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கேட்டேன், ஆக்சுவலி கூப்பன் கோட்லாம் கொடுப்பீங்களா என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து வாங்குறதுக்கு, அப்படின்னா அவங்க கொஞ்சம் கம்மி காஸ்ட்ல வாங்கிக்கலாமேன்னு கேட்கும்போது எஸ் அந்த மாதிரியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பேர் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அதாவது நான் சொல்ற ரிவ்யூ மூலமா நீங்க வாங்குறீங்க, உங்களுக்கு நீங்க என்ன நம்பி வாங்குறீங்க, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட், அதுதான் வந்து இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இதனால நான் வந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ் கமிஷன் எனக்கு கிடைக்கும். இது வந்து எந்த ஒரு யூடியூபர்ஸுமே கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், அப்டேட்டட் கூப்பன் கோடுன்னு ஹைலைட்ஸில் வந்து ஒரு கமிஷன்னு. அது நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கமிஷன்லாம் இல்லை. நீங்கள் வந்து 5% என்னோட கூப்பன் கோடு யூஸ் பண்ணி வாங்கும்போது எனக்கு வந்து 3% கமிஷன் கிடைக்கும். ஓகேவா, அதெல்லாம் நான் வச்சுக்கோ 3%. நீங்கள் வந்து 10% ஆஃப் வாங்கினீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 6-7% கமிஷன் கிடைக்கும். இதுதான். ஸோ உங்களுக்கு புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பிகாஸ் இது வந்து பியூர்லி ஒன்லி ஃபார் மணிக்காக நம்ம வந்து அந்த கூப்பன் கோட்லாம் வந்து உங்ககிட்ட ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. இது எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ இது வந்து மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆகுது. இது நிறைய பேருக்கு போய் சேர்ந்தால் ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன், அதனால ஷேர் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு நல்ல ஃபீட்பேக்ஸ்லாம் வந்திருக்கு, எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க.
ஸோ இதனால எனக்கும் நான் ஒரு விஷயம் பண்ணுற ஒரு வேலைக்கு ஒரு சின்ன கமிஷன்ன்ற பேரில் ஒரு மணி எனக்கு கிடைக்குது. ஸோ ஐ எம் குட் டு கோ. சின்ஸ் எனக்கு அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஓகே, எல்லாருக்கும் நல்லா ஒர்க் ஆகுது, எவ்ரி திங் இஸ் குட்னுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து கூப்பன் கோடுக்கு அவங்கக்கிட்ட கேட்டு அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு தே ஆர் குட் இனஃப் டு சென்ட் மீ. இதே விஷயத்த நான் மாமாத் வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். பட் அது கொலாபரேஷன் எதுவுமே இல்லை, நான் பர்சனல் சாய்ஸ் தான். பட் அவங்களுக்கு நிறைய வாட்டி மெயில் அனுப்பிச்சிருக்கேன், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நல்ல நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு, ஸோ கூப்பன் கோட் கொடுங்க ஸோ தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. ஒன்ஸ் கூட அவங்க வந்து எனக்கு வந்து அனுப்பிச்சதில்லை, ரிப்ளை கூட பண்ணதில்லை மெயில். ஸோ இந்த மாதிரியும் பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் பியூர்லி லைக் யூடியூபர் வந்து அவங்களோட சப்ஸ்கிரைபருக்கு நல்லதை கொண்டு போய் சேர்க்கணும்னா சேர்க்கலாம், இல்லை அவங்க வந்து நல்லா இருக்கணும்னு வச்சுட்டு எப்படினாலும் கொண்டு போய் சேர்க்கணும்னாலும் சேர்க்கலாம். அண்ட் நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் தான் இருக்கிறேன். ஸோ கொலாபரேஷனோ பெய்ட் ப்ரொமோஷனோ இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோ எதுவும் ஒன்று ஒரு ப்ராடக்ட்ஸ் அனுப்பிச்சு அது ஒரு சின்ன வேலை கிடையாது. பிகாஸ் நம்மளை நம்பி இவ்வளோ பேர் வாங்குறாங்க பார்க்குறாங்கன்னு போது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பர்சனலாக எனக்கு இருக்குது, நான் மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்ன ப்ராசஸ்க்குள்ளே நான் போவேன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு எல்லாமே ஓகே அப்படின்னு தோணிடுச்சுன்னா என்ன ப்ராடக்ட் அனுப்புகிறாங்க அதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஃபிட் இஸ் ஓகே நான் வந்து ஓகே அனுப்புங்கன்னு சொல்லுவேன். அதை அனுப்புனதுக்கப்புறம் எனக்கு டெஸ்ட் பண்ணி எனக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத ஒரு 1 week ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் சிப் சப்போஸ் எனக்கு ஒர்க் ஆகலைன்னா அதர் ஸ்கின் டைப் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்து செக் பண்ண சொல்லுவேன், அதில் ஏதாவது ஒர்க் ஆச்சு எப்படி இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதில் வந்து இந்த எல்லோ பேஜ் ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி எழுதி வச்சுருந்தான். ஓகேவா, நம்ம உட்காந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் செக் பண்ணி நமக்கு டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை உட்காந்து ஒன்று ஒன்றா படித்து அதை பற்றி புரிஞ்சு ஒரு வீடியோவை மேக் பண்ணி வேற ஏதோ ஒரு ப்ராண்டுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்கணும்னா எனக்கு என்ன இதில் பிரயோஜனம், வாட் இஸ் த யூஸ் இன் தட், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பேராஷூட் ஆயில் வந்து டிவியில் வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க. ஓகேவா, டிவியில் விளம்பரம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த விளம்பரம் பிடிச்சி நீங்கள் வாங்குறீங்க. ஸோ அந்த விளம்பரக்காரனுக்கு காசே கொடுக்காம பண்ணனே எப்படி இருக்கும், பிகாஸ் அவங்க தான் அப்புறம் எஃபர்ட் போடுறாங்க அந்த பிராண்டுக்கும் அந்த நார்மல் பீப்புள் ஆடியன்ஸுக்கும் நடுவில் ஒரு எஃபர்ட் போடுறது இவங்க தான், திஸ் பீப்புள் லைக் மார்க்கெட்டிங் டீம். அந்த மார்க்கெட்டிங் டீமுக்குள்ளே தான் கான்டென்ட் கிரியேட்டராக நான் இருக்கேன். நான் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறேன். அவங்க வந்து ஒரு வேலையை கொடுத்துட்டாங்களேன்னு இந்த பேராஷூட் உள்ளவங்க அப்படியே டைரெக்டாக போட்டுருவாங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் இங்கே அப்படி கிடையாது, நான் வந்து இது வந்து ஒரு யூடியூப் சேனலாக பார்க்குறேன், இட்ஸ் லைக் ஃபேமிலியாக நான் பார்க்குறேன். யூ பீப்புள் ஆர் பிலீவிங், பீப்புள் ஆர் ட்ரஸ்டிங் மீ, ஸோ அதுக்கு நான் வேல்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், உட்காந்து யோசிச்சு இன்க்ரீடியன்ஸ் செக் பண்ணி எனக்கு ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் அதை ஒரு வீடியோவாக பண்ணேன். வீடியோவாக பண்ணதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணணும் உட்காந்து, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட், ஒரு கன்வே பண்ணுற விதமும் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் நான் சார்ஜ் பண்ணுறேன், இதுதான் ஓகேவா, வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஒரு 1 point ஆஃப் ஸ்டேஜில் நான் வந்து பண்ணுறதே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். கொலாபரேஷன்ஸ் இப்போது என்னோட சேனல் நிறைய நீங்கள் கொலாபரேஷன்ஸ் இப்போ இல்லை எப்போயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் நான் சொல்கிறேனே பெய்ட் ப்ரொமோஷன்ஸே ஒரு 4 times தான் பண்ணியிருப்பேன், 4-5 times தான் பண்ணியிருப்பேன் இந்த 2 years. ஃப்ரீயாக பண்ணது நிறையவே பண்ணியிருக்கேன் நான், அதுவும் நடந்திருக்கு. ஸோ யாருனாலும் ஈஸியாக பேசிடலாம் அங்கேருந்து, பட் இங்கேருந்து பண்ணும்போது தான் அந்த வழி என்னன்றது தெரிய வரும். ஸோ இட்ஸ் ஓகே, பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்கட்டும், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. அதுதான் கொண்டுட்டு வரணும்னு நினச்சா அதுதான், வேறு எதுவும் இல்லை. இன்னொன்று ஒன்று பார்ட்டர் கொலாப்னு சொல்லுவாங்க, சில பிராண்ட்ஸ்லாம் வந்து இமெயில் அனுப்புவாங்க. இட்ஸ் லைக் இந்த மாதிரி எங்களோட பிராண்டில் உள்ள ப்ராடக்டை நீங்கள் வந்து வீடியோ பண்ணி போட்டிங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங்காக நிறைய வந்து வெப்சைட்ஸ் இல்லை ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ் வந்து இருக்கும், நிறைய யூடியூபர்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. சில பேருக்கு பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் இருக்கும், சில பேர் ப்ராடக்டை வாங்கி ரிவ்யூ பண்ணுவாங்க இனிஷியல் ஸ்டேஜில். இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது மக்களுக்கு நடுவில் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், இந்த பிராண்ட் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இது எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்லுங்கன்னு என்ன சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிராண்ட் வந்து எங்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி இது பண்ணுங்க அப்படின்னு எங்கிட்ட சொல்கிறாங்கன்னா நான் வந்து எனக்கு என்ன வேல்யூ நீங்கள் தருவீங்க, ஒட் நமக்குள்ளே என்னன்னு கேட்கும்போது மியூச்சுவல் மேம் அப்படின்னு, உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு, உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் கெயின் ஆகும். புல்ஷிட், ஃபாலோவர்ஸ்லாம் கெயின் ஆகுறது வந்து நம்ம கான்டென்ட் பொறுத்து, நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம், நம்ம என்ன விஷயம் சொல்கிறோம், அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா பிடிச்சிருக்கா, இப்படி தான். அதை பற்றி
அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்பிட்டு தான் இருந்தேன், பட் போக போக தான் தெரியுது இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ எவ்ரி திங். ஸோ இப்படி தான் அது பார்க்காது. பேசிக்காகவே யூடியூபருக்கு வந்து ஃப்ரீயான ப்ராடக்ட்ஸ் நிறையா கிடைக்கும், அது மட்டும் இல்ல நிறைய மணி பேமெண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்கன்னா இது எதுவுமே உண்மை இல்லை. இது எதுவுமே ஓவர் நைட்ல நடக்கல. 2 இயர்ஸா நான் வந்து யூடியூப்ல வந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்ஸ்டாகிராம்ல மோர் தென் 5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். பட் பாஸ்ட் 10 மந்த்ஸா தான் எனக்கு வந்து இது மூலமா ஒரு சின்ன 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 மணி எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்மால் வேல்யூ. பார்க்க வந்து ஒரு யூடியூபர் வந்து ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, அவங்க வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிருச்சு அதனால நீங்க பண்றீங்க, பெய்ட் ப்ரொமோஷன் இல்லைன்றீங்க, அப்புறம் வந்து கூப்பன் கோட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. இது வந்து சொல்றதுக்கு எல்லாமே ரொம்ப சிம்பிள் கூல் ஈஸியா இருக்கும் அங்கிருந்து சொல்றதுக்கு, வெரி ஃபியூ ஐம் சேயிங். பட் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியும் வாட் இஸ் ஹேப்பனிங். அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் நாட் தட் ஓவர் அ நைட் நேத்துலேருந்து இன்னைக்கு வரல. இட்ஸ் லைக் 5+ இயர்ஸ் ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் எனக்கு தி ஆர் சென்டிங் ஃபியூ ப்ராடக்ட்ஸ். அதுமே இட்ஸ் அப் டு மீ வெதர் ஐ ஷுட் டேக் இட் ஆர் நாட்ன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இதெல்லாம் தவிர்த்து நம்மளோட பிராண்ட்ல பியூர் அண்ட் ஸ்கின் கேர் மட்டும்தான். நிறைய நிறைய பிராண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க, நான் இங்கே எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிட்டு வரேன். ஸோ நான் வந்து சூஸியா பிக் பண்றது எனக்கு பிடிச்சிருந்த ஒரு சில பிராண்ட், எனக்கு வந்து வேல்யூஸ் யூனோ நம்மளோட பீப்புளுக்கு வேல்யூ தரக்கூடிய, நம்மளோட ஸ்கின்க்கு வேல்யூ தரக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் நான் வந்து ஐ எம் கிவிங் டு யூ பீப்புள். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ட்ரஸ்ட் மீ, இப்போ வரைக்குமே நான் பெய்ட் ப்ரொமோஷனுக்கு 500 to maximum 1500 தான் நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அஃப்கோர்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன்னா பெய்ட் ப்ரொமோஷன், நான் நிறைய வீடியோஸில் கீழே போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இஃப் சப்போஸ் பெய்ட் ப்ரொமோஷன் இல்லைனாலும் இல்லை தான், அதுதான் உண்மை. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி யாருமே உங்க கூட ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வாட்ச் திஸ், இந்த வீடியோ டெலிட் ஆகிறதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் இது முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் ஆச்சுன்னா இந்த வீடியோ வைரல் ஆச்சு, இல்லைன்னா இந்த வீடியோஸ்க்கு வந்து ஒரு 5K லைக்ஸ் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயத்த நான் அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு வச்சிருக்கேன் ஃபியூச்சர்ல. அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இதை வந்து லைக் பண்றது ஷேர் பண்றது மூலமா கொஞ்சம் நிறைய பேருக்கு ரீச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் இது மூலமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணலாம். சீரியஸாகவே ஐம் ஃபிகரிங் அவுட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்றது எனக்கு இன்னமுமே புரியலை. ஸோ அதனால தான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அன்புடன் பிரியா.